சரவண ஜோதியே நமோ நம. அன்னதான வள்ளல் மகான் ராமலிங்க சுவாமிகளின் ஜோதி திருநாளாம் தைப்பூச திருநாளிலே வாழும் ஞானி முருகப்பெருமானின் அவதாரமாக வந்துதித்து உலகை தர்மத்தின் வழி நடத்தி செல்லும் வாழும் கலியுக வள்ளல் ஞானி அன்னதான பிரபு தர்மத்தின் தலைவன் சிவராஜ யோகி ராஜரிஷி குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அமைத்த ஏழாம் படை வீடாம் துறையூர் ஓங்கார குடிலே தை மாதம் 6ஆம் தேதி 20/1/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூச விழா மற்றும் தை மாத பௌர்ணமி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அது சமயம் இங்கு தெய்வீக நிகழ்வுகள் நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளின் திருக்கரங்களால் சத்திய ஜோதி ஞான சபையில் அணையா விளக்காக ஏற்றி வைக்கப்பட்ட அருட்பெரும் ஜோதியிலிருந்து பிரதிமை எடுத்து இன்று வரையிலும் அணையா தீபமாக போற்றி பாதுகாக்கப்படும் அருட்பெரும் ஜோதி சுடர் வழிபாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அன்பர்கள் அருட்பெருஞ்சோதி பாராயணம் மிக இனிமையாக பாடி வணங்கினார்கள். 9:30 மணி அளவில் மங்கள இசை ஒலிக்க அன்பர் புரவலர் அன்னதான வள்ளல் திரு வேல்முருகன் அவர்கள் சன்மார்க சங்க கொடியினை ஏற்றிவித்து சிறப்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து விழா இனிதே சித்தர்கள் போற்றி தொகுப்புடன் ஆரம்பிக்கப்பட்டது. சரவண ஜோதி ஏற்றி வைக்கப்பட்டு குடில் மூத்த அன்பர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் முன்மொழிய சன்மார்க அன்பர்கள் எல்லோரும் பின்மொழிந்து சித்தர்கள் போற்றி தொகுப்பு பாராயணம் செய்து வழிபட்டனர். முத்தாய்ப்பாய் முருகப்பெருமானுக்கு ஹரஹரா ஹரஹரா என்று ஹரகோஷம் எழுப்பப்பட்டது. திரு பூபதி ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை வழிநடத்த மலேசியா புகழ் ஜீவா முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடலை பாட நிகழ்ச்சி இனிதே துவங்கப்பட்டது. திரு பூபதி ஐயா அவர்கள் தமிழர் திருநாளாம் தைப்பூச திருநாளின் சிறப்புகளை பற்றி விளக்கி கூறினார். அதை தொடர்ந்து பன்னிரு விழியழகே என்ற பாடலை திரு ஜீவா பாடினார். பன்னிரு விழியழகை முருகா பார்த்தால் பசி வருமா, உன் கனிமொழிவாய் தமிழை முருகா கேட்டால் துயர் வருமா. நாடு கடந்து நமது சங்கத்தின் கிளை அமைத்து குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் புகழை பரப்பி வரும் குவைத் ராமதாஸ் அவர்கள் தனது அனுபவங்களை கூறினார். கண்டிப்பாக வந்து இந்த உலக மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய இந்த முருகனுடைய அவதார புருஷன் திரு ஆறுமுக அரங்கமகா சுவாமிகள் கண்டிப்பாக வந்து இந்த உலக மாற்றத்தை நடத்தி கொடுப்பார்கள், அதில் எல்லவும் சந்தேகமில்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஐயா வந்து தான் யாருங்கிறதை வந்து எனக்கு வந்து கனவுல வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு வாட்டி வந்து அவருடைய ஒளி உடம்பை காமிச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் எதுக்கெல்லாம் சொல்ல வரேன், என்னோட சொந்த அனுபவங்களை பிறருக்கு சொன்னால் தான் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை ஏற்படுங்கிறதுக்க. ஒளி உடம்புனா ஐயாவோட உடம்பு ஃபுல்லாக வந்து அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு லைட் போட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொரு நாள் வந்து ஒரு கனவுல வந்து ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில், இந்த நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா பாட்டில், 25 லிட்டர் பாட்டில், அந்த பாட்டிலுக்குள்ளே ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளே நான் போய் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஐயா அதுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருந்து என்னை பார்த்து கை காமிச்சார். அதை நான் ஐயா கிட்ட கூட சொன்னேன், நான் ஐயா சிரிச்சுட்டு ஒன்றுமே சொல்லலை. அந்தளவுக்கு வந்து நீங்கள் மனம் முருகி பிரார்த்தனை பண்ணுறப்ப எது வேணாலும் நடக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சொல்யூஷன் கேட்கக்கூடாது, உங்கள் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும்.
சொல்வள செம்மல் என்று ஆசானால் புகழப்பட்ட, சிம்மக்குரலோன் என்று சொல்லப்பட்ட திரு நடராஜன் ஐயா அவர்கள் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளும் ஓங்காரக்குடிலாசானும் ஒன்றே என்று அன்பர்களுக்கு விளக்கி கூறினார். உலகமே வியக்கும் மகானாக வருவார் என்று சொல்லி ஜாதி மதம் பார்க்காமல் தம் இல்லத்திற்கு அழைத்து சென்று ஒருவேளை உணவு கொடுத்திருக்கிறார் அந்த தீட்சிதர். அந்த ஒருவேளை உணவு கொடுத்த காரணத்தினால் இந்த பிறப்பிலும் மூன்று குடும்பத்தார்களுக்கு அந்த வள்ளல் பெருமானாக வாழ்ந்த ஓங்கார குடிலாசானவர்கள் காப்பாற்றி கொண்டு வருகின்றார்கள். ஐயாவுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளவோ சொல்லலாம். தேடி வரக்கூடியவர்களுக்கு சோறு போடுகின்ற, அஞ்சுகின்ற இந்த கலிகாலத்திலே தேடி போய் தினந்தோறும் 2-3000 மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து 2 ஆண்டுகளாகவே. ஆசான் அரங்கமகா தேசிகரால் தர்மவான் என்று புகழப்பட்ட திரு ரங்கநாதன் அவர்கள் நம் வாழ்வில் நிலையானது எது, நிலையில்லாதது எது என்று அன்பர்களுக்கு ஞானிகள் பாடலுடன் விளக்கமாக கூறினார். அவர் அரங்கமகா தேசிகரின் சிறப்புகளை தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னார். 5 தொழில்கள் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ஞானிகள். ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இயற்கை 3 தொழில் தான் செய்யும், ஆக்கும், வாழ வைக்கும், அழிக்கும். இது இயற்கையுடைய விதி. அவங்க செய்கிறது 5 தொழில். ஒரு உயிரை உருவாக்க முடியும், ஒரு உயிரை வாழ வைக்க முடியும், ஒரு உயிரை அழிக்க முடியும். அந்த உயிர் எங்கிருந்து வேண்டினாலும் அஞ்சேல் மகனே என்று அருள் செய்ய முடியும். தான் நினைத்தால் தன்னுடைய பூத உடலை மறைக்க முடியும். ஆக 5 தொழில்கள் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற ஞானிகளுடைய மனசு, அவளுடைய அடக்கம், கைகளை வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன். ஓங்காரக்குடில் சார்பாக தமிழகம் எங்கும் நடக்கும் திருவிளக்கு பூஜையை பொறுப்பெடுத்து நடத்தும் திரு சுரேஷ் ஐயா அவர்கள் உடுமலைப்பேட்டை சோபனா அவர்களின் வாழ்க்கையில் குருநாதரின் ஆசியால் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களை அன்பர்களுக்கு விளக்கமாக கூறினார். பூசாரி மற்ற மாந்திரவாதி எத்தனையோ இடத்துக்கு போய் சரியாகாத சோபனா ஐயா ஆசியால் இந்த சித்தர்கள் போட்டி தோப்பால் நல்ல நிலைக்கு இன்றைக்கி இருக்காங்க. ஆகையால் நீங்களும் ஐயாவுடைய திருவடியை பற்றி, ஐயாவுடைய திருநாமத்தை சொல்லி மாதம் 20 அன்னதானம் செய்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் ஞானிகள் திருவடியை பூஜித்த அருட்பிரசாத உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் இனிதே நிகழ்ந்த விழாவானது இறுதி பாடலுடன் நிறைவுற்றது. வாழ்கவே வாழ்க எண்ணந்தே திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய் ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.